படம் எப்படி இருக்கு? குப்பத்தில் இருக்கிறேன். நல்லா தான் ஜிவி பிரகாஷ் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலையும் நல்லா இருக்கு. பார்த்திபனோட ஆக்டிங் படத்தில் கதை என்னன்னு? கதை என்னன்னா சாரி படம் நல்லவங்களா இருக்கு, கெட்டவங்களா இருக்கு, நல்லா இருக்கு. புதிய பாதையில் எப்படி பண்ணியிருப்பாரோ அந்த கேரக்டர் அப்படியே பண்ணி ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. படம் வட சென்னை இந்த குப்பத்து ஜிவி பிரகாஷ் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் இறங்கியிருக்காரு. வேற லெவல் பார்த்திபன்லாம் அவ்வளோ படம்லாம் அச்சுக்க முடியாது. வேற லெவல் படம் படத்தில் என்ன சீன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இது பார்த்திபன் மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது படத்தில் சென்டிமெண்ட் தான் ஃபுல்லா பரவாயில்ல. யோகி பாபுவோட ஆக்டிங் அப்போ வேற லெவல். காமெடி நல்லா இருக்கா? காமெடி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே. அப்புறம் இந்த இது பூனம் பத்ரா பத்தி, பூனம் பத்ரா அழகில் சூப்பர். இந்த படத்துலையும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஓல்டு ட்ரீட்மெண்ட்டு அண்டு என்னமோ சீன்ஸே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் ஏதோ எடுத்து கடைசியில் அதை முடிக்கணும்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு அவர் படம் இவ்வளோ அலுப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திபன் ஆஸ் யூஷுவல் அவர் சீனியாரிட்டி பிரகாரம் நல்லா நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் நல்லா நடிச்சிருக்காரு. பட் கதையே இல்லாமல் என்னத்தை பண்ண முடியாது. இன்டர்வல் வரும் கதையே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு கதை பண்ணியிருக்காங்க, அது மனசில் பதியவே இல்லை. நல்லா இல்லை படம். குப்பத்து ராஜா குப்பை ராஜா தான். யார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்தில்? அந்த படத்தில் வந்துட்டு இவன் நடிகர் இருக்காது, அவன் பிடிக்கும். பார்த்து படிக்கிறேன். படத்தில் என்னென்ன சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு? எனக்கு அந்த கபடி சீன் இது பண்ணுவான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சி ஒன்று ஆயிடுவான்ல, நல்ல கண்டுபிடிப்பான். அப்போ மாதிரி இருக்கணும் பழகிடுவான். அப்பா இப்போ நம்மளுக்கு பழி வாங்க ரெண்டு பேருக்கு அடுத்து ஒன்று சேர்ந்து உனக்கு அப்பாவை நான் இருக்கேன் அந்த சீன் பண்ணுறேன். அப்புறம் அவன் இன்னும் கதை நான் இறந்துருப்பாங்க, அது ஒரு சீனாக இருக்கும். ஆனால் ஒரு பேரில் நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அது காமெடியாக இருக்கா கிராமத்தில் சேர்த்த மாதிரி. படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொறுமையாக தான் போகுது. மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து எப்படின்னா கதை கொஞ்சம் வச்சுக்கிறதா புதுதாக இருக்குது. படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி. எப்படி நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போகுதுங்களா? எப்படி போகிற படம் வந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் யோகி பாபு பார்க்க ஏதோ அவர் பேசி யோகி பாபு வந்து ஏதோ அவரும் பரவாயில்ல எல்லாம் போகிற இடம். படம் எப்படி பார்க்கலாமா வேணாமா? உங்களோட உங்களோட நடிக்கிற வயசில் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க.